हेलो व्यूअर्स இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பு போலி எப்படி செய்யறதா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ எதுக்காக இந்த மாவு எடுத்து வச்சிருக்கோம்னா இப்போ நம்ம போலி செய்ய போறோம் அதுக்காக மைதா மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி வந்து 2 கப் வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து அந்த கப் நம்ம எடுத்து வச்சிருக்கத கிணத்துல கொட்டிக்கலாம் இன்னொரு கப்பும் வந்து நான் இது வந்து நான் 2 கப் எடுத்துக்கறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம பிசைய போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் சோடா வந்து இதல வந்து ஆட் பண்ணோம் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் போடுறேன் இப்போ உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும் ஏன்னா லைட்டா போடணும் ஏன்னா ஸ்வீட் நம்ம போலி செய்ய போறோம் சோ அதனால லைட்டா உப்பு போடணும் இப்போ கலர் கோசு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கறோம் இத நல்லா நம்ம கலரிக்கணும் கலரிட்டே இருக்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும் இந்த மாவு வந்து இந்த பதத்துல தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சிக்கிறோம் நம்ம மாவை இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து 1 டீஸ்பூன் விடணும் ना वो एड्डे ने विटकल इतपी एण विटे ना उन्टी पेसेजिकन इतमी पेसेजे और वन हवर वो अब विटरों अवर ऊर्न अपरमा नंबर एप्डी पाकल इंबो होली कलपरपु वह ऊरा वेपर सो वो ना एक ग्लास कलपरपर इंबर कुटील கிளாஸ் கல்லப்பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா கழுவி இத வந்து வேக வெச்சி நம்ம எடுத்துக்கணும் ஒரு மூணு விசில் வெச்சா இது வெந்துரும் ஸ்டவ்ல வந்து இப்போ பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கு நம்ம வந்து 1 ஹவர் முன்னாடி பிசைஞ்ச மாவு வந்து இப்படி இருக்கு 1 ஹவர் முன்னா நம்ம பிசைய சொல்ல அது வெள்ளை கலர்ல இருந்துச்சு நம்ம அப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிந்தோம் சோ அதனால வந்து இப்போ இது மஞ்சள் கலர்ல மாறி இருக்கு இப்போ வந்து நம்ம பருப்பு வெந்தோனே வெள்ளத்தையும் பருப்பையும் mix பண்ணிரலாம் நான் இப்போ பருப்பு வேக வெச்சி எடுத்துட்டேன் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இந்த பருப்புல நம்ம வெல்லத்தை ஆட் பண்ண போறோம் நான் பருப்பு வந்து எந்த கிளாஸ்ல எடுத்தனோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேன் பருப்பு வந்து நான் 2 கப் எடுத்தேன் வெல்லம் வந்து நான் 1/2 கப் தான் எடுத்துக்கறேன் இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா மசிச்சுப்போம் மசிச்சிட்டு நம்ம அடுப்புல வெச்சி வெல்லத்தை mix பண்ணலாம் இப்போ இத வந்து நல்லா நம்ம மசிச்சாச்சு இப்போ நம்ம இத ஸ்டவ்ல வெச்சி வெல்லம் ஆட் பண்றத பார்க்கலாம் நம்ம ஸ்டவ்ல வெச்சாச்சு இப்போ வந்து இதல வெல்லத்தை வந்து நம்ம கொட்டிப்போம் இப்போ அந்த ஸ்டவ் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்க சொல்லியே வந்து சோனால வெல்லம் வந்து கரஞ்சிரும் கரஞ்சி அப்படியே அந்த வெல்லம் வந்து தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிடும் சோனால வந்து இது ரெண்டுமே mix ஆயிடும் சோனால நம்ம வந்து தண்ணி எல்லாம் இதல ஆட் பண்ண எதுமே தேவையில்லை இது நம்ம கலர் சொல்ல ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்ல தான் இருக்கணும் ரொம்ப ஹைல வைக்க கூடாது அப்புறமா வந்து அது அடி புடிச்சிரும் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப அந்த வெல்லம் வந்து கரஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகுது இப்போ பாத்தீங்கனா இதல வெல்லம்லாம் வந்து நல்லா கரஞ்சிடுச்சு கரஞ்சி அந்த பருப்போட mix ஆயிடுச்சு இந்த பதத்துல வந்தேனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் நம்மளோட பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனா வந்து இது ஆறனோனே தான் வந்து நம்ம அந்த மாவுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும் இந்த மாவு எடுத்தோல அதை வந்து 1 ஹவர் முன்னாடி பண்ணி வச்சிட்டோம் சோ அதனால அது வந்து இன்னொரு வாட்டி திருப்பி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சிட்டு அதை வந்து இப்படி பால் பாலா நம்ம ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு வெல்லம் எடுத்து வச்சதை நல்லா பிசைஞ்சு உருண்டை மாதிரி புடிச்சு வெச்சாச்சு पूर्ण वह स्टवल आरीड़ ना पूर्ण वो नंब रउंड पड़ी वजचिकल इतमी रउंड पड़ी वो இப்போ நம்ம மாவுக்குள்ள பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ண போறோம் நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு வாங்க
இப்போ வந்து இது மாதிரி ஒரு கவர் நம்ம போட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல, இப்போ அதை எடுத்து இது மாதிரி கையிலேயே தட்டுவோம். இது மாதிரி நல்லா கையிலே தட்டிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு கோழி மாதிரி சுட வேண்டியது தான். சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கணும். இப்போ நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த போலி வந்து பருப்பு போலியை நான் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசை தவா பற்ற வச்சிட்டேன் நான். இப்போ அதில் நெய் இல்லைனா எண்ணெய் வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ தோசை கல் வந்து நல்லா காயணும். வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நம்ம போலியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஸ்லோ, இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஐயில் இருக்க வேண்டாம், ஏன்னா வந்து ஐயில் வச்சா தீஞ்சிடும். உள்ளேயும் வந்து நல்லா வேகாது, ஏன்னா வந்து இது நம்ம மைதாவில் வந்து செஞ்சுருக்கிறதுனால இது நல்லா வேகணுன்றதுனால ஸ்லோ ஃப்ரேமில் வச்சுப்போம். இதை நம்ம திருப்பி போடலாம். இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இது மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே, கோல்டன் அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வேக சொல்ல அப்படியே உப்புது பாருங்கள். அப்படி அது மாதிரி வந்து இது நல்லா உப்பி வர சொல்லியே வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ போலி எடுத்துடலாம். இப்போ கோழி சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வந்து இந்த போலியை புட்டா நம்மளுக்கு சாஃப்டாக வரணும். சாஃப்டாக அப்படியே ஈஸியாக வந்து நம்மளால் புட முடியணும். இங்கே பாருங்கள், நான் வந்து புடுறேன். இங்கே பாருங்கள் இப்படி வருது பாருங்கள். இது மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுனாவே நம்ம போலி வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.